அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஆண்மனேய உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைய ஞான சத் சங்கத்தில் சத்விசாரமாக நிறைய அன்பர்கள் என்ன முதற்கொண்டு உலகத்தில் உலகத்துல நிறைய பேர் நம்மகிட்ட நம்ம சிந்திக்கிறது என்னன்னா நம்ம எல்லாருமே அந்த ஒரு விஷயத்தில் அமைதியா ஒடுங்கிடுறோம் பயந்துடுறோம் சில நேரம் நம்ம வேதனை படுறோம் அது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணால் கிரிட்டிசைஷன் பண்ணால் விமர்சனங்கள் பண்ணால் அதை நம்மளால் தாங்க முடிய மாட்டேங்குது நம்ம வள்ளல் பெருமானினுடைய வாழ்வியலிருந்து ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும் வள்ளல் பெருமான் தன் அருளிய திரு அருட்பாவில் ஒரு இடத்துல வந்து பாடுறாங்க என்னைத்தான் வைதாலும் வைதிடுமேன் வாழ்த்தென கொண்டிடுவேன் மனம் கோனேன் மானமெல்லாம் போன வழி விடுத்தேன் அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா என்ன நீங்க வயதாலும் வஞ்சுக்கங்க அந்த வயதலை அந்த திட்டுறதை ஏசுறத நான் வாழ்த்தா எடுத்துக்கிருவேன் இணைத்தால் வயதாலும் வயதிடுவேன் வாழ்த்தென கொண்டிடுவேன் மனம் கோணேன் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை யாராவது திட்டா ஏசிட்டா மனம் வந்து கோணிடும் மனம் வந்து கஷ்டப்படும் கவலைப்படும் மனம் கோணேன் மானமெல்லாம் போன வழி விடுத்தேன் இந்த மானம் தன்னை மதிக்கிறது எல்லாமே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஈகோ அகங்காரம் நம்ம நிறைய பேருக்கு பாருங்கள் நம்மளை யாராவது யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா உடனே நமக்கு வந்து ஒரு அகங்கா அந்த அகங்காரம் வழி எடுத்து நமக்கு அழுகுறோம் கோவப்படுறோம் கத்துறோம் ஸோ இந்த ஒருத்தர் நம்மளை திட்டுறாங்க விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னா அதற்காக நம்ம அழுகக்கூடாது வேதனைப்படக்கூடாது அது கடந்து போகக்கூடிய மனோபலத்தை நம்ம உருவாக்கி கொள்ளணும் வள்ளல் பெருமானாரவே இப்போ இந்த பாடலை ஐயா பழுக்காருன்னா ஐயாவை வேசியிருக்காங்க இருக்காங்க ஐயா வள்ளல் பெருமானாரை வழக்கு அது மேலே வழக்கு போட்டாங்க இன்னும் சொல்ல போனால் வள்ளல் பெருமான் வந்து தேகத்தோடு இப்போ வாழ்ந்தால் கூட நம்ம பல பேருக்கு வள்ளல் பெருமானரை பிடிக்காது ஏன்னா எப்பயுமே புத்தகத்தில் இருக்கக்கூடிய தத்துவங்கள் நமக்கு பிடிக்குமே தவிர நேரில் ஒரு மனிதன் வந்து நன்மை செய்த நமக்கு பிடிக்காது இதுதான் உண்மையான விஷயம் அப்போ வள்ளல் பெருமானாருக்கே அப்படிப்பட்ட ஒரு விமர்சனங்கள் வரும்பொழுது நம்மலாம் சராசரி மனிதர்கள் நம்ம வள்ளல் பெருமாண்டு குருநாதர்லேருந்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னா யார் நம்மளை விமர்சனம் பண்ணாலும் சரிங்க இப்போ நிறைய பேர் நம்மளை போயிட்டு பார்த்து விமர்சனம் பண்றாங்க தெரியுங்களா உண்மையிலே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருக்கக்கூடிய நல்ல எண்ணத்தினால கிடையாது பொறாம நம்ம எல்லாருக்கும் ஒரு மனநோய் இருக்கும் என்னன்னா ஒருத்தர் நல்லா இருந்தால் நமக்கு பிடிக்காது காரணம் நம்ம நமக்குள்ள நல்லா இல்லை நம்ம நமக்குள்ள நல்லா இல்லைன்ற அந்த அசௌகரியத்தையும் அந்த வேதனையும் அடுத்தவன் நல்லா இருக்கிறத பார்த்து நம்ம வந்து விமர்சனம் பண்ணுவோம் அதனால எக்காரணம் கொண்டும் இந்த விமர்சனங்களை சட்டம் பண்ணாதீங்க விமர்சனம் வருது அதை உட்காந்து யோசிங்க அதில் உண்மையான தகவல்கள் இருக்கு அதுக்காக மாத்திக்கோங்க ஆனால் ஒருத்தர் நம்மளை பொறாமப்பட்டு நம்மளை வேதனைப்படுத்தணும் நம்மளை கஷ்டப்படுத்தணும் உங்களோட முன்னேற்றம் நீங்கள் முன்னேறக்கூடாதுன்றக்காக உங்களை வே வேதனைப்படுத்தினா அந்த வேதனைகள் அந்த வழி அந்த பொறாமைன்ற கற்களை படிக்கற்களாக மாற்றி நம்ம வாழ்க்கையில் முன்னேற கற்றுக்கணும் இந்த உலகத்தில் பிறந்த யார் பிறந்தாலும் கடவுளை இங்கே வந்து பிறந்தாலும் அவர் கிரிட்டிசைஸுக்கு உட்படுவார் அடுத்தபடியே நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம்னா இந்த உலகத்தில் எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்க முடியுமான்னு நினைக்கிறோம் உலகத்திலேயே பெரிய முட்டாள்தனம் எது தெரியுங்களா எல்லாருக்குமே நம்ம நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறது இந்த உலகத்தில் யாருமே நல்ல பேர் எடுக்க முடியாது எல்லாரையும் நம்ம நல்ல பேர் எடுத்தாரணும் யாரையும் விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறோம் பாருங்கள் அது வாய்ப்பே கிடையாது நீங்கள் என்னை வேணால் முயற்சி பண்ணி பாருங்கள் இந்த உலகம் நீங்கள் என்ன நல்லது செஞ்சாலும் உங்களை உலகம் வந்து விமர்சனம் செய்து கொண்டு தான் இருக்கும் அடுத்தபடியாக நம்ம நிறைய பேர்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறோம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கும் பொழுது அவரை பற்றி நமக்கு ஏதாவது விமர்சனம் வந்தால் நம்ம ஒதுங்கிறோம் ஐயோ அவர் கூட போய் நம்ம சேர்ந்துட்டால் நம்ம பேர் கெட்டுருமோன்னு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க அதாவது ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க ஒரு ஒருத்தர்கிட்ட கூடிட்டு பிரியாத வள்ளுவர் சொல்கிறாரு எண்ணி துணிய கருமம் துணிந்த பின் எண்ணுவாம் என்பது இழுக்கு அப்படின்றார் அதனால் வந்து எல்லார்டையும் நல்ல பேர் எடுக்கணும் நம்ம யாரோடய போய் சேர்ந்துட்டோம்னா அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க அவர்னால் நம்ம பேர் கெட்டு போயிருமானு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட்டு போகிறது இதெல்லாம் வந்து கோழைத்தனம் அதனால் நம்ம எல்லாரும் தெளிவாக இருப்போம் எந்த விமர்சனத்தையும் காது கொடுத்து வாங்க வேணாம் நம்ம கடந்து போய்கொண்டே இருப்போம் ஒருத்தட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிறீங்களா உலகம் ஆயிரம் விமர்சனம் பண்ணாலும் அவர் கூட நீங்கள் நின்று பழகுங்க அதுதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் மனதை வந்து எதற்காக கவலைப்பட விடாதீங்க வள்ளல் பெருமான் சொல்கிறார் உள்ளும் புறமும் வள்ளல் இருக்க வாட்டை மீன் எப்பொழுதும் இறைவன் இருக்கிறார் அதனால் இனிமேல் இந்த போட்டி பொறாமை வஞ்சகம் சூது இதெல்லாம் தூக்கி போடுங்க யாரை விமர்சனம் பண்ணாதீங்க உங்களுக்கு அவர் மேலே ஒரு விமர்சனம் பண்ணணுன்ற எண்ணம் இருக்குது அவர் நான் அவர் தவறு செய்கிறார் அவரை சுட்டி காட்டணும் இருந்தால் நேராக அவர்கிட்ட போய் சொல்லுங்கள் அதுதான் உண்மையான நட்பு ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளலில் மலரடி வாழ்க வாழ்க பிரகாச வள்ளல் பெருமானார் தெய்வ திருவடிகளே சரணம் சரணம் குருவே சரணம் குருவே துணை அருளே சரணம் அருளே துணை அனைவருக்கும் நன்றி வணக்கம்